வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பாய் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ப்ரொடியூசர் எங்கள் கில்டு மெம்பரு, அடிக்கடி வருவாங்க. டைரக்டரும் வந்து மிக திறமையான மனிதர். இந்த டைட்டிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாங்கிட்டாரு. ஆனால் நான் சொன்னேன், அவர் டேலண்ட் டைரக்டர் டேலண்ட்டை பார்த்து அப்பவே சொன்னேன், இந்த படம் பெருசாக இருக்கும் சார் அப்படின்னேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது சொல்லுது ஒரு பெரிய வெற்றி படம் நிச்சயமா, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஹீரோ ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு, உண்மையிலே சந்தோஷம். அதேமாதிரி வில்லு நடிகர் அற்புதமாக நடிச்சிருக்காரு. அதில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை நல்லா பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிச்சு, படம் வெற்றி படம் அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு. நிச்சயமாக அந்த டீம் பெரிய வெற்றியை பெறணும் அப்படின்னு மனமார வேண்டுறேன். ராஜன் சார் வந்திருக்காங்க, ரொம்ப அற்புதமாக ஒன்ற மனிதர், எல்லாருக்கும் உதவி பண்ணுறது அவர் குறிக்கோள். டிஎஸ்ஆர் சுபாஷ், அவர் மண்டையில் கம்ப்யூட்டர் வச்சுருக்காரு, கம்ப்யூட்டரே இவர் தானு தெரியல, எந்த இதையும் எடுத்து எடுத்து பேசுகிறாரு. சரி வேண்டாம், அந்த வேண்டாம் வேண்டாம் அப்போ மாதிரி. நம்ம பேரரசர் சார், பேரரசர் அவர் அவர் பேசுகிற கேட்க தான் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப அற்புதமாக பேசுவேன். ஜீவா சார், உண்மையிலே பெரிய மனசு மனம் படைத்தவர் ஜீவா. எல்லோரும் வந்திருக்கீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி படம் அடையணும். எடிட்டர் பேசவே மாட்டேன்ட்டாரு, கேட்டால் எங்கள் வீட்லேயே எடிட் பண்ணி தான் சார் பேசுவேங்கிறாரு. அந்த மாதிரி பேசுவாராம். மியூசிக் டைரக்டர் அற்புதமாக பேசினார். வில்லன் தான் ரொம்ப சாட்டாக அழகாக பேசினார். ரொம்ப சந்தோஷம், இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இதில் இந்த குழந்தைங்க வந்து நடித்தாங்க, இந்த குழந்தைங்களை ஒரு கைத்தட்டுங்க. பிரமாதமாக நடித்தாங்க, எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அவங்க அப்பா அம்மா கொடுத்து வச்சவங்க நினைக்கிறேன். இல்லை அப்பா அம்மா மறக்காதீங்கப்பா, நடிக்கிறவங்கன்னா அப்பா அம்மா மறந்துடுவாங்க. நன்றியே கிடையாது இந்த நாட்டில் வந்து. நான் இப்போ தான் இப்போ சுபாஷ் சார்கிட்ட சொன்னேன், இப்போ தான் மிருகங்களுக்கு தான் நிறையா நன்றி உணர்வு இருக்குது, மனிதர்களுக்கு நிறையா பேர் கம்மியாயிடுச்சு. நீங்கள் எதனா ஒரு உதவி பண்ணால் கூட பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுவேன்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க. பாத்திரம் அறியாமல் பிச்சை போட்டால் பெரிய கஷ்டம். ஏன்னா யார் நல்லவன் யார் கெட்டவனு தெரியாது, துரோகி நிறையா பேர் இருப்பான். இப்போ இப்போ எவனாவது வளர்ந்துக்கிட்டான் அவன் காலை பிடிச்சி ஏதாவது நண்டு கதை தெரியும்ல, ஒரு நண்டு மேலே ஆயிடுச்சுன்னா அடுத்த நண்டு எழுத்து கீழே விட்டுரும், போகட ஒரு படம் எல்லாம் சேர்ந்து சாகும். அந்த மாதிரி நன்றி இல்லாத மனிதர்கள். இப்போ யூடியூப்லலாம் பார்த்தோன்னா ஒரு மீனை ஒருத்தர் பிடிச்சி வைக்கிறாரு, அந்த மீனை காப்பாற்றணுன்னு அந்த மீனை தள்ளி தண்ணிக்குள்ள விடுது நாய். என்ன ஒரு பூனைக்குட்டி வந்து பாடுது, பூனைக்குட்டி அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எல்லா மிருகங்களும் வந்து நன்றி உள்ளதாக ஆயிடுச்சு, மனிதர்கள் வந்து நன்றி கம்மியாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படைப்பு ரொம்ப சிறப்பாக படைச்சிருந்தாங்க. வெடிகுண்டு மேட்ரை சொன்னாங்க, அதில் வந்து சொன்னாங்க யாரோ ஒருத்தர் வெடிக்கிறதுக்கு இந்த மேலே மன்னிப்பு கிடைச்சி, அந்த அந்த தம்பி மன்னிப்பு கேட்டாப்புல, அது மனிதர்களாக இருந்தால் வெடிகுண்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்தை அவன் பார்க்கறது இல்லை, பார்த்தானா பார்க்கறது இல்லையா தெரில. ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணும், வெடிகுண்டு எவன் வைக்கிறனோ அவன் குடும்பத்தை முதல்ல போடணும், அப்போ தான் அவன் வந்து வெடிகுண்டு வைக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சம் பாசம் இருக்கும் அவனுக்கு, ஏதோ அவன் பிள்ளை இருக்குது, அவங்க அம்மா இருக்காங்க, கொண்டாட்டி இருப்பாங்க, பாசம் இருக்கும். ஆனால் அந்த இதெல்லாம் மூளை சாவலை அப்படின்னு பண்ணி வெடிகுண்டு வைக்க சொல்லுவாங்க. ஆனால் வெடிகுண்டு வைக்கிறதுனால எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பெரிய ஆளாக வர வேண்டியவங்களாம் எவ்வளோ பெரிய நஷ்டங்கிறது நம்ம மாதிரி தெரியும், நம்ம நிறையா பார்த்துருக்கோம் தெரியும். என் படம் கூட இந்தியானு ஒரு படம் ஷூட் முடிச்சுட்டேன், எனக்கு அது சம்மந்தமான படம் தான். இப்படி இதுவும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஹீரோ பேசுகிற டைலாக்லாம் அற்புதமாக இருந்துச்சு. டைரக்டர் தான் பாராட்டு சொல்லலாம், தைரியமாக எடுத்துருக்கீங்க. உண்மையில் எதிர்ப்பு இருக்கா எதிர்ப்பு இல்லையா தெரியல எனக்கு, ஆனால் தைரியமாக இருக்கு. அவன் மேலே உங்களுக்கு டைரக்டர் ஒரு கைத்தட்டில் எடுத்துங்க. உண்மையில் அவர் உண்மையிலே டைரக்டரோட அப்பா வந்திருக்காங்களாம் சார். பாராட்டுக்கள் சார் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு, ஏன்னா உண்மையிலே ஒரு திறமையான ஒரு டைரக்டர் அவர் கொடுத்துருக்கீங்க தமிழ் சினிமாவுக்கு. நிச்சயமாக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர்கிட்ட, நான் இந்த இடத்துல சொல்ல ஆஃபீஸ்லேயே சொல்லுவேன். அவர் ஆனால் அவர் பேசும்போது அவர் பார்க்கும்போது ஒரு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் இந்த படம் பார்க்கும்போது நான் நினச்சேன் நிச்சயமாக பெரிய வெற்றி படங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஹீரோ அடிக்கடி வருவார், அவர் ஹீரோ வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ அற்புதமாக ஒரு நடிகர், உடம்பு அப்புறமா பாதுகாப்பாக வச்சுருக்காரு. சார் இப்படியே வச்சுக்கணும், அதே மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடி எப்படி வச்சுருந்தாலும் அது வேணும். அவர் இறக்குற வரைக்கும் உடம்பு அப்படி தான் வச்சுருந்தார்.
உடம்பு நல்லா வச்சிருக்காரு சார். அவரு இளைஞன்னா என்ன மாதிரியா? என்னோட சினிமாவா சார்? என்ன இழைச்சிட்டு இழைச்சிட்டாங்க வயசு 72 தான் சார். அதுக்கு என்ன பண்றது, நான் ஒழுக்கமா இருக்கேன். சினிமாவில் இருக்கேன், இன்னைக்கு வரை டீ சாப்பிடல, எத்தனை கூட மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன். என்ன சார், நான் இருப்பேன் 200 வரைக்கும். எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் முடியாதுன்னு. இப்போ ஒரு பாட்டி பார்த்தேன், 400 இருக்கு சைனாவில். உண்மைதான், ஏன் நம்ம இருக்கும் சராசரி 120. எல்லாருக்கும் மனுஷன் உயிர் வந்து 120 கடவுள் படைச்சது. ஆமாம், 500 எப்படிங்க இருக்கு? ஒருத்தர் என்ன கூட போட்டான், ஒரு 500 நான் என்ன 200 வாழ்வாருங்க. டேய், உன் பரம்பரையே போயிருக்கடா, நான் இருப்பேன். இப்போ ஏன்னா மூச்சு காற்றை எங்கே நிறுத்தணும்? மூச்சு காற்றை எவன் ஜாஸ்தி விடணும் போயிடுவான், அவ்வளோதான். அதை எங்கே உள்ள நிறுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம், பிழைச்சிக்கும், அவ்வளோதான். இதான் சித்தர் வழிபாடு. சித்தர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னா உள்ள சவாரி. இப்போ கூட பழனி பக்கத்தில் ஒருத்தர் ஒரு 100 அப்புறம் எடுத்தாங்க, உயிரோடு வந்தார். நிறையா யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. அதனால் அதெல்லாம் வந்து இருக்கலாம், நம்ம இருக்கணும்னு நினச்சா இருக்கலாம், வேண்டாம்னா போயிடலாம். ஏன்னா இப்போ இருக்கிறத பார்த்தா என்னடாத வாழ்க்கை அப்படிலாம் ஆகிடும். ஏன்னா நிறைய துரோகிகளாக இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் துரோகிகள். திரும்ப அந்த பக்கம் கத்தி வச்சுருப்பான் அப்படி அநாயமா. எனக்கு வந்து திருச்சியில் 1974-73 நினைக்கிறேன், கூட வந்தவனே அருவாளில் வெட்டிட்டான் பின்னாடி காலில். காலையில் நடக்க முடியாது, தூக்க முடியாது நாங்கள். ஆனால் நான் நடந்தேன், தூக்குனேன். அப்படி காலை இப்படி இப்படி தையல் போட்டாங்க, நிமித்த முடியாது. மணல் காவேரியத்தில் போய் மணல் மூட்டை எடுத்துகிட்டு வந்து கட்டி குப்பரை படுத்துட்டு நீட்டுவேன், நீட்டாக ரத்தம் பிச்சுட்டு கிடைக்கும். காஞ்ச மிளகாவும் வேப்பனையும் அரைச்சி அப்படியே வச்சு அட்டு ஒட்டுவேன். அதில் எவ்வளோ வெறியும் பார்த்துங்க. ஆனால் வெறி ஜெயிச்சே தெரியணுங்கிற வெறி. என்னை எவன் அடித்தாலும் அவன் திருப்பி அடிக்கணும் வெறி. எந்திரிச்சேன், அடித்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன். நம்மளை பாதுகாக்கணும் இல்லையா? நம்மளை தாக்கணும், நம்ம விட முடியாதா? எப்படி விட முடியும்? ஸோ அதனால் வாழணும்னா எப்படி வேணால் வாழலாம், ஆனால் நல்லவனா வாழணும், அவ்வளோதான். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து என்ன காலங்க சார்? சுபாஷ் சார், என்ன காலம் அது? கலியுகம். கலிகத்தில் எல்லாம் துரோகியாதான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்துல சொல்லிட்டாங்க. எப்போ சித்தர்கள் பல 1000 சொல்லிட்டாங்க. அதாவது துரோகிகள் இருப்பாங்க. துரோகிகள் நம்ம பார்த்து தான் போனோம். அதாவது துரோகிகள் வாழ்ந்தது சரித்திரம் இல்லை, புரட்சித்தரில் சொல்லுவாரு. அதாவது ஒருத்தன் வந்து அவன் திருடனானா அவனை பார்த்துட்டு நீ பேசாம போனா நீளம் திருடாம பாரு. ஒருத்தர் திருடுறானா அவனை பார்த்துட்டு நம்ம பேசாம போனா நம்மளும் திருடணும், பார்த்தா அதை சொல்லணும்னாரு. அப்போதான் ஒரு எண்ணம் இருக்கு, திருடி கொண்டு போய். இன்னைக்கு தான் தலைவரோட இது பார்த்தேன், பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம்? சாப்பாடு வேணும், ஒரு தங்கறதுக்கு இடம் வேணும், வேற என்ன வேணும்? குருவிகள்லாம் என்ன அதோ வீடு கட்டி சம்பாதிச்சுட்டு இருக்கா? கரெக்டாக இல்லை அது. ஆமாம், என்ன இருக்கு? 500 வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால எல்லாரும் நல்லா வாழணுங்கிறது தான் என்னோட எண்ணம். பாய் இந்த படம் திருப்பி சொல்லுங்க. ஆ, ஏன்னா நான் வேற மாதிரி சொல்லிடுவேன், ஏன்னா ஸ்கூல் போகிறேன்னா. அதனால இந்த படம் எல்லா இதையும் தவிடு பொடியாக்கி வெற்றி வாகை கூடிய சீக்கிரமாக நிச்சயமா இந்த படம் வெல்லும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்கிறத என் மனமாக சொல்கிறேன். படம் ஜெயிக்கும், இந்த படம் இந்த இந்த டீம் அப்படியே வெற்றி பெற, தொடர்ந்து வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு, எப்பவும் சொல்கிற மாதிரி அம்மா அப்பாவை மதிங்க. உலகத்தில் தாய்க்கு மிஞ்சி ஒரு தெய்வமே கிடையாது.